ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி ஆறு கண்ணன் துவாரகாதீஷனாக ஆனான் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே கம்ச வதம் ஆன பிறகு கண்ணன் பல பேருக்கு எப்படி கருடையை பொழிந்தான் என்பதை பார்த்தோம் தன்னுடைய பெற்றோர்களான தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து வணங்கி சாக்ஷாத் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு பிள்ளையாக வந்தான் என்பதை உணர்த்தி அவர்களுக்கு கருணையை பொழிந்தான் பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய மேன்மையை காண்பித்து ஆனந்தத்தை கொடுத்தான் அதற்கு மேலே உக்ரசேன மகாராஜா மகிழும்படியாக அவருக்கே முடிசூட்டி அவருக்கு அடிபணிந்து நின்று அவர் மீது கருணையை பொழிந்தான் மேலே தன்னுடைய குருவான சாந்திபதி மகரிஷிக்கு பெரியதொரு உபகாரம் செய்து அவருடைய புத்திரனை அவருக்கு திரும்பி கொடுத்து அவர் மீதும் கருணையை பொழிந்தார் என்பதை பார்த்தோம் மதுரா நகரில இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவரும் கண்ணனுடைய கருணைக்கு பாத்திரமானார்கள் எல்லோருக்கும் கண்ணன் மிகவும் பிரியமானவன் இப்படி மதுரா நகரி சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஒரு ஆபத்து வந்து சேர்ந்தது யார் கிட்டேந்து வந்தது இந்த ஆபத்து அப்படின்னு பார்த்தா கம்சனுடைய மாமனார் வடிவமாக வந்தது இந்த ஆபத்து கம்சனுடைய மாமனார் யார் கம்சனுக்கு ரெண்டு மனைவிகள் அஸ்தி பிராப்தின் அவர்களுக்கு பேர் அவர்களுடைய பிதா ஜராசந்த மகாராஜா மகத தேசத்தின் ராஜாவான ஜராசந்தன் அந்த ஜராசந்தனுக்கு கண்ணன் மீது கோபம் ரொம்ப அதிகரித்ததாம் தன்னுடைய மாப்பிள்ளையே இப்படி கொன்று விட்டானே அப்படிங்கிறத நினைச்சி படையெல்லாம் திரட்டி இருபத்தி மூன்று அக்ஷௌகடி சைந்தியத்தை தயார் பண்ணினாராம் ஜராசந்தன் இப்படி தயார் செய்து மதுரா நகரியை முற்றுகையிட்டான் இந்த சமயம் பார்த்து கண்ணனும் பலராமனும் குருகுலத்திலேந்து திரும்பி வந்துட்டு இருக்கார்கள் இப்படி இப்போருக்கு தயாராக இருக்கான் ஜராசந்தன் என்பதை பார்த்த உடனே கண்ணன் தன்னுடைய திவ்ய எனும் வில்லையும் தீராத அம்புகள் கொண்ட அம்பரா துணியையும் கௌமோதகி என்கிற கதையையும் வானத்திலிருந்து வரவழைத்தான் என்று சொல்லுகிறார் மகர்ஷி அதே போல பலராமனும் தனக்கு பிரியமான கலப்பையும் ஈட்டியையும் வரவழித்தாராம் இவர்கள் இரண்டு பேரும் அப்புறம் ஒரு சின்ன யாதவ சைன்யம் எல்லாமா சேர்ந்து இந்த இருபத்தி மூன்று அக்ஷோகணி சைன்யத்தையும் ஜெயித்தார்களாம் ஜராசந்தனை மட்டும் கொல்லாமல் விட்டுட்டான் கண்ணன் ஜராசந்தன் திருப்பி நாட்டுக்கு போய் சூழ்ச்சி பண்ணி சேனையெல்லாம் திரட்டி திருப்பி படையெடுத்துட்டு வந்தான் இதே மாதிரி கண்ணன் திருப்பி ஜராசந்தனை ஜெயித்தான் ஆனால் அவனை கொல்லவில்லை உயிரோட விட்டான் திருப்பி போன ஜராசந்தன் திருப்பி படையை திரட்டி திருப்பி போர் தொடுக்க வருகிறான் மதுரா நகரிக்கு இதே மாதிரி பதினெட்டு தடவை நடந்துதான் எதற்காக எம்பெருமான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் புரியணும் எதற்காக ஜராசந்தனை கொல்லாமல் விடணும் என்று கேட்டால் ரெண்டு ஆச்சாரியர்கள் நமக்கு பதில் சொல்லுகிறார்கள் இந்த கேள்விகளுக்கு முதல் கேள்வி எதுக்காக எம்பெருமான் போர் புரியறான் அவன் சங்கல்ப மாத்திரத்தினால பஸ்மமாகணும் ஜராசந்தன் அப்படின்னு நினைச்சானால் அவன் போய் சேர்ந்திருப்பான் முதல் தடவையிலேயே ஆனால் அப்படி செய்யாமல் கஷ்டப்பட்டு போர் புரியறானே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பராசர மகரிஷி சொல்றார் இதெல்லாம் மனித லீலை என்று காண்பிக்கணுமா உலகத்துக்கு மனுஷியனாக இருந்தால் ஒரு ராஜாவாக இருந்தால் ஆபத்து வந்தா எப்படி தைரியமா போர் புரியணும் அப்படிங்கிற லீலையை காண்பித்தான் கண்ணன் தர்மசீலையா ஜெகதீபேகே அப்படிங்கிறார் சரி லீலையாவே இருக்கட்டும் அப்படி லீலையா செய்யும் பொழுது எதிரியை மாய்க்க கூடாதுன்னு ஒண்ணு சட்டம் இல்லையே அந்த ராஜாவை கொண்டிருக்கலாமே ஜராசந்தனை முதல் தடவையே கொண்டிருந்தால் தடவை யுத்தம் வர வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் செய்யலை பெருமான் அப்படின்னு கேட்டா அதற்கு சுவாமி தேசிகன் சொல்றார் அபிதயத்துல அது வேற ஒண்ணும் இல்ல இந்த காரியம் வேற ஒருவரால் செய்யப்பட வேண்டி இருக்கிறது அப்படிங்கறதுனால கண்ணன் இதை செய்யவில்லை ஆனாலும் கண்ணன் கடைசியில தானே தான் இந்த காரியத்தையும் முடிச்சான் அப்படிங்கிறார் இது என்ன சமாச்சாரம் என்ன விஷயம்னா பிற்காலத்தில் பீமசேனன் வந்து ஜராசந்தனை கொல்ல வேண்டும் என்பது நியதி என்று கண்ணனுக்கு தெரியும் அதனால தன்னுடைய சரீரமான இந்த பீமசேனனே போய் ஜராசந்தனை கொல்லட்டும்னு காத்திருந்தாராம் கண்ணன் நாம் எல்லாம் எவ்வெருமானுக்கு ஷரீரமாக ஆவோம் ஷரீரஷி பாவம் என்பதே நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதான பிரதிதந்திரமாக ஆகும் இதை ஒழித்து வைத்து பீமசே சேனனாகிற ஷரீரத்தை கொண்டு கண்ணன் ஜராசந்த வதத்தை பிறகு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவனை விட்டு வைத்தான் என்று அழகாக சொல்லுகிறார் சுவாமி தேசிகன் சமாஹிருதை சைன்ய மஹா சமுத்திரை ஆயாதமஷ்டாதச சாம்பராயான் தேஹா அவசேஷம் பிரஜிதா யதீனம் தேஹேன பீமேன நிபேத்துமிச்சந்த் தன்னுடைய தேகமான பீமசேனனால இவரை கொல்ல வேண்டும் பிறகு என்பதற்காக விட்டு வைத்தான் என்று அழகாக சொன்னார் சுவாமி தேசி இதற்கு மேலே பதினெட்டு தடவை இப்படி ஆன பிறகு வேற ஒரு விதமான நிகழ்ச்சி நடந்தது மதுரா நகரியில் என்ன ஆச்சுன்னு கேட்டா மதுரா நகரியில கார்கிய மகர்ஷி இருந்துட்டு இருக்கார் அந்த கார்கிய மகரிஷிக்கு பகுகாலம் ஆகியும் புத்திர பிராப்தி இல்லையாம் அதனால நிரஞ்ச யாதவ சபையில ஒருவர் இந்த கார்கிய மகரிஷியை நபும்சகர் என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டாராம் இந்த அவமானத்தை பார்த்த யாதவர்கள் அனைவரும் ஜோர சிரிச்சுட்டா இப்படி அவமானம் நேர்ந்ததை தடுத்திருக்கணும் யார் அவமானம் செய்தாரோ அவரை கண்டித்திருக்கணும் அப்படியெல்லாம் செய்யாமல் இவர்களும் சேர்ந்து சிரிச்சுட்டார்கள் அதனால கார்கி மகர்ஷிக்கு கோபம் வந்து உடனே கிளம்பி விஞ்ஞாச்சலத்துக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் மகர்ஷி பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ணாராம் பன்னிரண்டு வருஷம் தபஸ் பண்ணினார் யாதவர்களை பயமுடுத்தும்படியான பிள்ளை எனக்கு வேண்டும் என்று வரத்தை கேட்டாராம் பரமசிவனிடத்தில் அவர் தோன்றின பிறகு பன்னெண்டு வருஷம் கழிச்சு பரமசிவன் தோன்றினார் பரமசிவனை பார்த்து வரம் கேட்டுட்டார் கார்கி மகரிஷி ததாஸ்தூருட்டார் பரமசிவன் இப்போ இந்த சமயத்துல யவன மகாராஜா ஒருவன் இருந்தின்றான் அவனுக்கும் பு புத்திர பிராப்தியே இல்லையாம் ரொம்ப நாளா அவன் இந்த கார்கிய மகரிஷியை சந்திக்க நேர்ந்தது அவருக்கு சுசரூஷைகள் செய்தானாம் அதனால பிரசன்னமான கார்கிய மகரிஷி உனக்கே யாதவர்களை பயமுடுத்தும்படியான புத்திரன் உண்டாகட்டும் என்கிற அனுகிரகத்தை பண்ணினான் அந்த அனுகிரகத்தின் காரணமாக இந்த யவனனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது கண்ணங்கரேல இருந்துதான் பிறக்கிறச்சே அந்த பிள்ளைக்கு கால யவனன் என்று பெயர் வைத்தார்கள் இந்த காளையவனன் மகா பலசாலியா பயங்கரமா வளர்ந்தானா ஏன்னா வரத்தினால இருக்கத்தான் செய்யும் அவனுடைய வீரியத்தினால அவனுக்கு அகங்காரமும் தலைக்கேறி இருந்ததாம் யாரு இந்த உலகத்திலேயே ஜாஸ்தி பலசாலி என்று எல்லாரையும் கேட்டு திரிஞ்சு இருந்தானாம் இந்த காலையவனன் அப்போன்னு பார்த்து நாரத பகவான் வந்து சேர்ந்தார் நாரதர் சொன்னார் தான் மிகவும் பலசாலிகள் யாதவர்களை நீ ஜெயித்தாயானால் நீ உண்மையான பலசாலி என்று ஒப்புக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் நாரத பகவான் அப்படியா சரி களம்பு படையெடு அப்படின்னு கிளம்பினானாம் நாம் காளையவரன் பெரிய சைன்யத்தை எடுத்துட்டு போறான் அஸ்வங்கள் என்ன கஜங்கள் என்ன பதாதிகள் என்ன ரத்தங்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் இந்த சமயத்துல ஜராசந்தன் பதன தடவை தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லைது யதாசக்தி சேனைய திரட்டிட்டு திருப்பி போர் புரியணும் கிளம்பறாராம் மதுரைக்கு இப்படி ரெண்டு பக்கத்திலேந்து போர் புரிய பெரிய சேனைகள் வருது அப்படிங்கிற செய்தி கண்ணனுக்கு வந்தது மதுரையில கண்ணன் யோசித்தான் இந்த சமயத்துல முதல்ல யார் வராரோ அவரோட நம்ம சண்டை போட்டுட்டோமானால் நம்மளுடைய சேனையானது பலஹீனம் ஆயிடும் அதுக்கு மேல ரெண்டாவதா யார் ஆக்கிரமிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அடிபணிய வேண்டிய கட்டாயம் வந்துடும் இப்படி நேரக்கூடாது என்று எண்ணினானாம் எப்பெருமான் இவன் சர்வசக்தன் இவன் நினைச்சான்னா எது முடியாது இருந்தாலும் மனுஷலிலே இப்படி யோசித்தானா இதனால நாம் ரெண்டு பேர் கிட்டேதும் தப்பிக்கணும் ரெண்டு பேருடைய சேனைகளாலும் நமக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா பெரிய பாதுகாப்புடைய ஒரு இடத்துக்கு போனோம் பெரிய பாதுகாப்பு எங்க இருக்கும் ஒரு துர்கம் போல கோட்டைய போல ஒரு நகரி இருந்துடுத்தானால் நாலா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருக்க கூடிய கோட்டை போல ஒரு நகரி இருந்துடுத்தானால் அங்க எந்தவித ஆபத்தும் வராது ஒரு கால் நானே சதர்க்கமா இல்லைனாலும் நானே அந்த இடத்துல இல்லைனாலும் நானே வேற காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த நகரியை யாரும் எப்பொழுதும் தாக்க முடியாத அளவுக்கு அது இருக்கணும் என்று நினைத்தானாம் நினைத்த மாத்திரத்திலே இந்திரனை ஞாபகப்படுத்தி கொண்டான் கண்ணன் இந்திரனுடைய அமராவதி எப்படி இருக்குமோ அதே போல சௌந்தர்யமுடையதாக இருக்க வேண்டும் என்னுடைய நகரி என்று நினைத்தானாம் சரி இதை எங்க நிர்மாணிக்க வேண்டும் நாலா பக்கமும் தண்ணீர் சூழல் இருந்தால்தான் பாதுகாப்புல சொன்னான் கண்ணன் ஒரு பன்னிரண்டு யோஜனை தூரத்துல சமுதிரத்துக்குள்ள எனக்கு ஒரு நகரி வேண்டும் என்று சொன்னானாம் அதற்கு என்ன அப்படியே ஆகட்டும் என்றான் சமுந்திரராஜன் இதற்கு மேலே அற்புதமான துவாரகா என்னும் நகரியை நிர்மாணிப்பித்தான் கண்டன் சமுதிரத்தின் நடுவில் அழகிய நகரி அது அமராவதி எல்லாம் தோத்து போயிடுவாங்க பேர்பட்ட உத்தியானங்கள் என்ன பவனங்கள் என்ன மார்க்கங்கள் என்ன அதி சுந்தரமான ஒரு நகரம் அந்த கஷணத்திலேயே நிர்மாணம் ஆயிடுத்து அப்படின்னு அற்புதமா ஆச்சரியமா சொல்லுகிறார் மகர்ஷி இதை விட ஆச்சரியம் மாயனான கண்ணன் தன்னுடைய ஆச்சரிய சேஷ்டிதத்தை காண்பித்து மதுரா நகர வாசிகள் அனைவரையும் மதுரையிலிருந்து துவாரகைக்கு கொண்டு சேர்த்தானா மதுரா எங்க இருக்கு துவாரகை எங்க இருக்கு யூபியில ஒண்ணு இருக்கு குஜராத்தில ஒன்னு இருக்கு தன்னுடைய பகு சாமர்த்தியத்தை காண்பித்து இவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக கொண்டு வைத்தான் கண்ணன் இப்படி கொண்டு வச்ச உடனே அவனும் துவாரகையிலே இருந்தானா அப்படின்னு கேட்டா இல்லையா அவன் திருப்பி மதுரைக்கு வந்துட்டான் ஏன் ஏன்னா அங்க அவனுக்கு காரியம் இருக்கிறதே அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே அதற்காக வந்திருக்கிறான் என்கிறார் மகர்ஷி என்ன காரியம் முதல்ல மதுரைக்கு இப்போ கால காலயவனுடைய சேனை வந்து சேர்ந்தது அந்த கால காலயவனனுக்கு இவன் ஒருவன் மட்டும் எதிரியாக இருந்து காட்சி அளித்தானான் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன கண்ணனுக்கு அப்படின்னு விசாரிக்கிறார் சுவாமி தேசிகன் இங்க மதுரா நகரியிலிருந்து சற்று நாழிக்குள்ள துவாரகைக்கு எல்லா மதுரா வாசிகளையும் அனுப்ப முடிஞ்ச கண்டனுக்கு இந்த எவனனை தனியா சண்டை போட தெரியாதா இல்ல அவன் பஸ்மமாகட்டும்னு சங்கல்பிக்க தெரியாதா அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த காலயவனனை இவ்வளவு தூரம் வளர விட்டான் காலயவனன் சேரையை எடுத்துட்டு வர அளவுக்கே விட்டிருக்க வேண்டாமே கண்ணன் அப்படி இருந்திருந்தா அவன் நினைச்ச மாத்திரத்திலேயே காலையவனன் போய் சேர்ந்திருந்தா இவர்கள் மதுரையிலிருந்து ஓட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே அப்படி இருந்த பொழுது எதற்காக இப்படி பண்ணினான் கண்ணன் என்று கேட்டார் சுவாமி தேசிகன் அதற்கு பதில் சொல்லுகிறார் அது வேற ஒண்ணும் இல்லை தர்ம சமஸ்தாபனார் தாய என்று எல்லா அவதாரங்களிலேயும் தர்மஸ்தாபனத்தை பிரதானமாக வைத்திருக்கிறான் என்பெருமான் இந்த இடத்துல எந்த தர்மத்தை காண்பிக்கிறான் என்று பார்த்தால் அந்த நிரஞ்ச யாதவ சபையில ஒரு பிராமணோத்தவரை ஒருவன் நிந்திக்க எல்லோரும் சிரித்தார்களை அது கூறிய தண்டனையே அவர்களுக்கு வேண்டாமோ அதனால அந்த சிறிய குறுகிய காலத்துக்கு இக்காலையவனால் ஏற்பட்ட பயம் இவர்களுக்கு கிடைத்த தண்டனையாகும் மேலும் கார்கிய மகர்ஷி பரமசிவனை குறித்து தவம் செய்தார் அந்த தவத்துக்கு பலனாக யாதவர்களை பயமுடுத்தும் பிள்ளை பிறப்பான் என்கிற வரத்தை பெற்றார் அந்த வரத்தையும் சத்தியமாக்கணும் ஒரு பிராமணர் வரத்தை சத்தியமாக்கணும் தன்னுடைய பக்தரான பரமசிவன் கொடுத்த வரத்தை சத்தியமாக்கணும் இப்படி தர்மத்தை நிலைநாட்டணும் என்பதற்காக இவ்வளவு லீலை புரிந்து துவாரகை என்னும் நகரியை நிர்மாணித்து அங்கே எல்லா யாதவர்களையும் கொண்டு சேர்த்தான் கண்ணன் பிறகு இங்கே ஒருவனாக நிராயுத பாணியாக வந்து நிற்கிறான் காலை முன்னாடி நிர்ந்து இருக்கானாம் கண்ணன் அஸ்திரமும் இல்ல சஸ்திரமும் இல்ல இவன் ஒருவரே நிக்கிறானே சேன எங்க அப்படின்னு யோசிக்கிறானாம் காளையவர் இருந்தாலும் இவனோட சண்டை போடலாம் என்று தீர்மானிச்சு ஒரு அஸ்திரத்தை எடுத்தா கண்ணன் சண்டைக்கு வரல ஓட ஆரம்பிச்சுட்டான் எதற்காக ஓடனும் சர்வசக்தன் எம்பெருமான் யாரை கண்டு ஓடுகிறான் ஒரு சாதாரண காலையவனனைக் கண்டான் மது கைடபன் ஹிரண்டகிசுபு போன்ற அசுரர்களை அடித்த எம்பெருமான் இப்படி இந்த காலையவனனை கண்டு ஓடுவதற்கு அவசியம் என்ன என்று கேட்டா அதுவும் ஒரு காரணத்துக்காக எம்பெருமான் எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு இங்க ஒருவருக்கு ஒரு காரியம் வைத்திருக்கிறான் எம்பெருமான் அது என்னங்கிறத கதையில பார்ப்போம் எம்பெருமான் ஓடு ஓடுன்னு ஓடுறான் காலையவனன் துரத்து துரத்துன்னு துரத்துறான் மகரிஷி ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் இந்த இடத்துல யோகிகளுக்கு கூட எட்டாத எம்பிரானை இந்த காலையவனன் தொடர்ந்து போராடி அவனை அடிக்கணும்னு அனுயாத்தே மகா யோகி சேதோபி பிராப்பியதேனயா இப்பேற்பட்ட எப்பெருமானே இவன் தொடர்ந்து ஓடினான் எம்பெருமான் ஓடி 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 ஒரு காட்டுக்குள்ள போயி அங்கே இருக்கிற ஒரு குகைக்குள்ளே போந்தான் காளையவனனும் பின்னாடியே அந்த குகைக்குள்ள வந்தான் வந்து பார்த்தா அந்த குகையில ஒருவர் படுத்து நிற்கார் கண்ணன் தான் இந்த மாதிரி படுத்துட்டு தன்னை ஏமாத்தறான் என்று நினைச்சி ஓங்கி ஒரு தட்டு தட்டினானாம் அந்த அவர் தட்டினி பார்த்தார் அவர் பார்த்த பார்வையில காலையவன்தான் யார் இவர் கண்ணனா இல்ல இவர்தான் முச்சுக்குந்த மகாராஜா முச்சு என்கிற மகாராஜா ஒரு சமயம் தேவாசுர போரிலே தேவர்களுக்கு துணை புரிந்து அவர்களுக்கு வெற்றி தேடி கொடுத்தார் அதனால தேவர்கள் இவருக்கு வரம் கொடுத்தார்களாம் வரத்துல என்ன வாங்கிட்டார் இவர்னு கேட்டா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் ரொம்ப அசக்தனாயிட்டேன் நினைச்ச வரைக்கும் நான் தூங்கணும் யாரும் என்னை தொந்தரவு படுத்த கூடாது என்று வரத்தை வாங்கிட்டு இங்க தூங்கிட்டு இருக்கார் கோகைக்குள்ள தேவர்கள் வரத்தை அப்படியே கொடுத்தா அதுக்கு மேலயும் ஒண்ணு சொன்னா தேவர்கள் உங்களுடைய தூக்கத்தை யாராவது கலைச்சா அவன் அந்த சமயத்திலேயே பஸ்மம் ஆயிடுவான் உம்முடைய தேஜஸ் அப்படின்னு சொன்னார்களாம் அந்த காரணத்தினால இந்த முச்சுகுந்த மகாராஜா மகாராஜாவுடைய பார்வை பட்டு காலையவனன் பஸ்மம் ஆயிட்டான் முச்சு குந்தனால அழிவு ஏற்படணும் என்பது நியத்தி அதை காக்க வேண்டுமே அதனால ஓடினான் கண்ணன் இதற்கு மேலே கண்ணன் முச்சுக்குந்த மகாராஜா முன்னாடி தோன்றி நின்றானாம் நீர் யார் என்று கேட்கிறார் முச்சு குந்த மகாராஜா நான் தான் தேவகீரந்தன் கிருஷ்ணன் என்றா நாம் கண்ணன் தேவகீநந்தனா நான் கார்கியர் சொல்லி கேட்டிருக்கேன் தேவகீரந்தனன் சாக்ஷாத் எம்பெருமான் விஷ்ணுவே என்று அப்படின்னு சொன்னாராம் இப்படி உடனே எம்பெருமான் தான் எப்படி இருப்பாரோ அந்த நிஜஸ்வரூபத்தோடு காட்சி அளித்தாராம் அந்த தேஜஸை தாங்க முடியாமல் ஆனந்தப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார் முச்சுகுந்த மகாராஜா ஸ்தோத்திரத்தினுடைய கடைசியில இந்த தாப்பத் அடியேனால தாங்க முடியவில்லை எம்பெருமானே உன்னை சரணடைகிறேன் எனக்கு உன்னுடைய திருவடியை தருவாய் திருவடியிலே சேர்த்துக் கொள்வாய் என்று பிரார்த்தித்தாராம் எம்பெருமானும் அவருக்கு அனுகிரகம் செய்து உச்சுகுந்த மகாராஜாவே நீங்க சரணாகதி பண்ணது வீண் போகாது அவசியம் உமக்கு அடுத்த ஜென்மத்திலே மோட்சம் என்பது உண்டு உயர்ந்ததோர் குலத்திலே பிறந்து நல்ல அனுபவங்களை எல்லாம் இந்த லோகத்திலே பெற்று பிறகு மோக்ஷத்துக்கும் வந்து சேர்வீராக என்று அனுகிரகித்தானாம் குச்சுகுந்த மகாராஜா சந்தோஷப்பட்டு குகைக்கு வெளியே வந்தார் வெளியில வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் குட்டி ஆயிட்டார்களாம் ஏன்னா இவர் போன யுகத்திலேருந்து தூங்கிட்டு இருக்கார் யுகத்துக்கு யுகம் மனுஷர்களுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும் குள்ளமாயிட்டே போவார்களா அதனால இது என்னது இது இவ்வளவு குள்ளமாயிட்டார்களே மனுஷர்கள் இவர்களுடைய புத்தியும் அத்தகையாக தான் இருக்குமோ இந்த உலகத்திலே பழக கூடாது என்று சொல்லி நரநாராயணர்கள் இருந்த இடத்துக்கு போய் தபஸ் செய்து யோகத்தை பூர்த்தி பண்ணி கடைசியிலே எம்பெருமான் திருவடியை அடைந்தார் என்பது வரலாறு இதற்கு மேலே என்ன நடந்தது என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்